அலோ யோரி வான் இந்த வீடியோவில் கெமிக்கல் பாண்டை பத்தி தான் பார்க்க போறோம் பாண்டுன்னு சொல்லும் போது ரெண்டு ஆட்டம்ஸ் ஜாயின் ஆகிறப்ப உருவாகிறது தான் இந்த பாண்ட் இல்லையா ஸோ இந்த பாண்டில் மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்கு அதாவது அயானிக் கோவாலண்ட் கோஆர்டினேட் கோவாலண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த மூணு டைப்ஸை பத்தி தான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த வீடியோ முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஸோ தான் தமிழ்ல இந்த மாதிரி சேனல் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஓகே நான் முதல்ல அயானிக் பாண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த அயோனிக் பாண்டை பற்றி பேசும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கான்செப்ட் உள்ள வருது இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீயாடிக் ப்ராப்பர்ட்டீஸில் பற்றி நான் க்ளியராக பேசியிருப்பேன் முடிஞ்ச அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த எலெக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரெண்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதாவது டூக்கு மேலே இருந்ததுன்னா இந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது ரெண்டு ஆட்டமுக்கும் இருக்கிற எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் இந்த அயானிக் பாண்டு வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா எல்லாருமே சொல்கிற எக்ஸாம்பிள் தான் நான் அதுவுமே புதுசாக சொல்ல போகிறது இல்லை மேபி உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் கூட இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க அதாவது என்ஏசிஎல் சோடியம் குளோரா குளோரின் ஸோ சோடியம் குளோரின் இந்த சோடியமோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் அண்ட் குளோரினோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து த்ரீ இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் த்ரீ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் ஒன் தான் டிஃப்ரென்ஸ் இல்லையா ரெண்டுக்கு மேலே தான் இருக்குது ஸோ அஃப்கோர்ஸ் சயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ மேட்ரு என்னன்னா குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடச்சது தான் அது ஸ்டேபிள் ஆகிடும் இல்லையா ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் செவன்டீன் அதனால குளோரின் என்ன பண்ணோம்னா சோடியம் மெமாரிட்டி ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது ஸ்டேபிள் ஆகிடும் இப்போ சோடியம் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தோன்னா அதுக்கிட்ட இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து லெவன் ஸோ சோடியம் அந்த ஒரு எலக்ட்ரான் வச்சு எதுவுமே பண்ண போகிறதுனால பண்ண போகிறது இல்லை ஸோ அதனால் குளோரினுக்கு அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும் கொடுத்துட்டு அதுவும் ஸ்டேபிள் ஆகிடும் ஏன்னா அது இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தான் இல்லையா ஒரு கலர ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஸ்டேபிள் ஆயிடுவாங்க ஸோ அதனால நம்ம இப்போ என்ஏ பிளஸ்னோ சிஎல் மைனஸ்னோ மென்ஷன் பண்ணிப்போம் ஏன் என்ஏ பிளஸ்னா ஏன்னா அது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறதுனால பிளஸ் குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் வாங்குறதுனால மைனஸ்ன்னு சொல்லி போட்டுப்போம் ஸோ இதுக்கப்புறம் என் சிஎல் ஃபார்ம் ஆயிட்டோம் இல்லையா ஸோ இதுதான் அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷன் ஓகே ஃபைன் நம்ம அடுத்ததாக பார்க்க போறது கோவரண்ட் பாண்டிங் இங்க வந்து அயோனிக் பாண்டிங்ல பார்த்த மாதிரி மெரட்டி வாங்குற கதைலாம் இல்லை இங்கே என்ன நடக்கும்னா ரெண்டு ஆட்டம் இருக்காங்கன்னா அவங்க பேசி வச்சுப்பாங்க ஏன்னா நான் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறேன்னா நீ ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது சமமா எலெக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க இதுதான் நம்ம வந்து மியூச்சுவல் ஷேரிங்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு பேருமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இதுதான் கோவலண்ட் பாண்டிங் கோவரண்ட் பாண்டிங்கை ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போம் ஹைட்ரஜனை பொறுத்தவரையும் அதுக்கு ஒரு எலக்ட்ரான் கடைச்சதுன்னா ஸ்டேபிள் ஆகிடும் இல்லையா ரெண்டு ஹைட்ரஜனுக்குமே அப்படிதான் கரெக்டாக ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் என்ன பண்ணோம் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணோம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணோம் ஸோ மொத்தமாக ஷேர் ஆகி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து டூ இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ரெண்டு ஹைட்ரஜனுக்குமே சொந்த மாதிரி தான் அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இந்த ரெண்டு எலக்ட்ரான் சொந்த மாதிரி தான் இந்த பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இந்த ரெண்டு எலக்ட்ரான் சொந்த மாதிரி தான் அதாவது ரெண்டு பேருமே ஸ்டேபிள் ஆன மாதிரி தான் இதுதான் கோவலண்ட் பாண்டிங் கோவலண்ட் பாண்டிங்கில் ஓவர் இருக்கும் அதாவது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ஆக்சுவலாக பாண்டிங் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரான்ஸ்லாம் ரெண்டு ஆட்டமுக்கும் சென்டரில் தான் இருக்கும் அஃப்கோர்ஸ் ஓவர் லாப்பிங்கிறது கோவன்ட் பாண்டிங்கில் இருக்க தான் செய்யும் கோவலண்ட் பாண்டிங்கில் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் பாண்ட் கான்செப்ட் இருக்குது அதாவது ஒரு ஐஃபன் போட்டோன்னா அது சிங்கிள் பாண்ட் ரெண்டு ஐபன் போட்டோன்னா அது டபுள் பாண்ட் மூணு ஐஃபன் போட்டோன்னா அது வந்து ட்ரிபிள் பாண்ட் இப்போ சிங்கிள் பாண்டை பற்றி பேசணுன்னா நம்ம நைட்ரஜனை எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா ஸோ அது வந்து சிங்கிள் பாண்ட் ஆக்சுவலாக எச் டூ நம்ம எப்படி எழுதோன்னா இந்த மாதிரி தான் எழுதணும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும் இந்த பாண்ட் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸை குறிக்கும் ஏன்னா ஹைட்ரஜனில் ஷேர் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து டூ இல்லையா நம்ம டபுள் பாண்டை பற்றி பேசும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜனை வரையும் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் கிடச்சிதுன்னா ஆக்சிஜன் ஸ்டேபிள் ஆகிடும் இல்லையா ரெண்டு ஆட்டம்ஸுக்கும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்குமே அப்படி தான் ஸோ

இந்த ஹெச் டூ ஓ டூ சிஎல் டூ இதெல்லாம் நம்ம ஓமோ நியூக்ளியாமிக் மாலிகுல் சொல்லுவோம் இதெல்லாம் நான் போலார் அப்போ போலார்னு என்ன சொல்லி நீங்கள் கேட்பீங்க இந்த ஹெச்எஃப் ஹெசிஎன் ஹெச்சிஎல் இதெல்லாம் வந்து எட்ரோ நியூக்ளியர் அட்டாமிக் மாலிகுல்ஸ் சம்திங் சொல்லுவோன்னு நினைக்கிறேன் எப்போ ஹைட்ரஜன் வந்து இன்னொரு ஆட்டமோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம வந்து போலார் பாண்டுன்னு சொல்லுவோம் அதாவது போலார் கோவலண்ட் பாண்ட் ஓகே போலார் பாண்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு நான் ஹெச்சிஎல் சிஎல் எடுத்துக்கறேன் எடுத்துக்கிறேன் ஹைட்ரஜன் இருக்குது குளோரின் இருக்கு நம்ம கோவாயின் பாண்டில் பார்த்தா மாதிரி ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணும் குளோரினோட எலக்ட்ரான் ஷேர் பண்ணும் இல்லையா மொத்தம் இங்கே ரெண்டு எலக்ட்ரான் சென்டரில் இருக்குது இப்போது அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கான்சர் த்ரீப்பையும் உள்ள வருது குளோரினோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து த்ரீ அதே மாதிரி ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து டூ பாயிண்ட் ஒன் இங்கே எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி குளோரினுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஹைட்ரஜனை விட குளோரின் என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸை அது பவரை யூஸ் பண்ணி அது பக்கத்தில் இழுத்து வச்சுக்கும் அதாவது பாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து குளோரினுக்கு பக்கத்தில் இருக்கும் அதாவது ஹைட்ரஜனுக்கு ரொம்ப தூரமாகவும் குளோரினுக்கு ரொம்ப கிட்டையும் இந்த எலெக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதாவது அயானிக் பாண்ட்லயும் குளோரின் இந்த மாதிரி தான் பண்ணுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இது எதனாலண்ணா அயானிக் பாண்டில் என்ன பண்ணுச்சு குளோரின் வந்து சோடியம் மிரட்டி ஒரு எலக்ட்ரானாக வாங்கிக்கிச்சு இல்லையா இங்கே வந்து குளோரின் கிட்ட அந்த அயானிக் கேரக்டர் இருக்குது அதாவது இதுதான் நம்ம பார்ஷியல் அயானிக் கேரக்டர்ன்னு சொல்லுவோம் இந்த பாஷியல் அயானிக் கேரக்டர் குளோரின் கிட்டே இருக்கிறதுனால குளோரினுக்கு மேலே டெல்டா மைனஸுன்னு ஹைட்ரஜனுக்கு மேலே டெல்டா ப்ளஸ்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணுவோம் இந்த டெல்டா மைனஸ் அதனாலனா குளோரின் அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த எலெக்ட்ரான்ஸ் அதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறது இல்லையா ஸோ அதனால் இந்த பார்ஷியல் அயானிக் கேரக்டர்ஸ் குளோரின் கிட்டே இருக்கிறதுனால அதை காட்டுறதுக்கு நம்ம இந்த டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸை யூஸ் பண்ணுறோம் ஃபைன் உங்களுக்கு அயோனிக் பாண்டை பற்றியும் புரிஞ்சிருக்கும் கோவிலண்ட் பாண்டை பற்றியும் புரிஞ்சிருக்கும் கோவலண்ட் பாண்ட் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஓகே நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது கோஆர்டினேட் கோவாலண்ட் பாண்ட் இதை வந்து கோஆர்டினேட் பாண்ட்னும் சொல்லுவாங்க கோஆர்டினேட் கோவாலண்ட் பாண்ட்னும் சொல்லுவாங்க இல்லைனா டேட்டிவ் பாண்ட்னும் சொல்லுவாங்க இங்கே என்ன நடக்கும்னா ரெண்டு ஆட்டம் இருக்குன்னா அதில் ஒரு ஆட்டம் மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸாக ஷேர் பண்ணும் இன்னொரு ஆட்டம் வந்து ஷேரே பண்ணாது கொடுக்கறதை வாங்கி வச்சுக்கோம் அவ்வளோதான் இப்போது என்னடா அயானிக் பாண்ட்லையும் இதுதானே சொன்னேன்னு நீங்கள் நினைக்கலாம் அயோனிக்கில் என்ன நடந்தது குளோரின் வந்து சோடியம் மரட்டி எலக்ட்ரானாக வாங்கிக்கிச்சு கரெக்டாக இங்கே வந்து அப்படி இல்லை ஆட்டம் வந்து தானா முன் வந்து கொடுக்குது எலக்ட்ரான்ஸை அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அயோனிக்கில் வந்து குளோரின் வந்து திருடுற மாதிரி எலக்ட்ரான்ஸை இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி தானா முன் வந்து கொடுக்குற மாதிரி ஓகே கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியம்னா சொல்லலாம் அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் என்ஹெச் த்ரீ அதாவது அமோனியா ப்ளஸ் ஹெச் பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்தாதான் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா இங்கே ஹெச் பிளஸ் எதை குறிக்குது அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸே கிடையாது அதாவது ஹெச் கிட்ட எலக்ட்ரான்ஸே கிடையாது ஏன்னா அது இருந்த ஒரு எலக்ட்ரானையும் வேறு எங்கேயோ கொடுத்துட்டு வந்துருச்சு தான் ஹெச் பிளஸ்ஸு போட்டிருக்கோம் கரெக்டா ஸோ இப்போ நைட்ரஜன் என்ன பண்ணோன்னா அதுக்கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஸோ அது வந்து ஹைட்ரஜனுக்கு கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆகும் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆகும் இந்த கேஸில் அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் ஹெச் ப்ளஸ் சேரும் போது என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆகும் அதாவது அமோனியம் அயன் ஃபார்ம் ஆகும் இது ஒரு எக்ஸாம்பிள் கோவாலண்ட் கோஆர்டினேட் கோவாலன் பாண்டுக்கு இந்த வீடியோவில் அயோனிக் பாண்டான கோவாலன் பாண்டான கோஆர்டினேட் கோவாலன் பாண்டானு சொல்லிட்டு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுவேன் முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் தமிழ் இந்த மாதிரி சேனல் இருக்குது நிறைய பேருக்கு தெரிய வரும் அவங்களும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் இட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் எ கிரேட் கிரேட் டே ஆர் ஹெட் பாய் டேக் கேர்